எல்லோருக்கும் வணக்கம். போதி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு எச்சரிக்கையான ஒரு விஷயம். அது என்னென்னா, உங்கள் மனதிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு ஒரு விஷயம். இந்த உலகத்தில் யார்கிட்ட வேணால் எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் எதிர்கிட்ட எச்சரிக்கையாக இருங்க, அது இது நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய விதவிதமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், நீங்கள் யார்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கீங்களோ தெரியாது, ஆனால் உங்கள் சொந்த மனமாகிய உங்கள் மனதிடம் எச்சரிக்கையாக இருங்கள். அது ஏன் அப்படின்னா, அது ஒரு குருடு, அதற்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அது ஒரு மிக சிறந்த ஒரு ஆக்டிங், அதாவது பயங்கரமான ஆக்டிங், நடிகண்டா அப்படின்னு நம்ம கவுண்டமணி சொல்வார் ஒரு படத்தில். ஸோ நடிகண்டா அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு நடிப்பாளனது, அது எல்லாம் தெரிந்தது போல் ஒரு ஆக்டிங்கை தான் காமிக்கும். இந்த விஷயத்தை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக நான் கொஞ்சம் இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்போது, சாக்ரட்டிஸ் வந்து அவருடைய புத்தகத்தில் நான் படித்தேன். அவர் மனசை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெப்த்தாக படிக்கும்போது, சாக்ரட்டிஸ் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு நல்லா ஞாபகம் வருது கூட. சாக்ரட்டிஸ் மிகப்பெரிய ஒரு கிரேட் ஃபிலாசபர் இன் த வேர்ல்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, மனுஷங்களுடைய மனசு, அந்த மனிதனுடைய மனசை அப்படி ரெண்டாக பிரிக்கிறார் அந்த ஃபிலாசபர். ஒரு வகை என்ன சொல்கிறாருன்னா, அவர் தெரிந்தும் தெரியாதவர்கள், மக்கள் தங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறாங்க ஒரு பக்கம், ஆனால் அடிப்படையில் அவர்கள் தெரியாதவர்கள். அதுதான் மனசுடைய வேலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்புறம் ரெண்டாவது வகை என்ன சொல்கிறாருன்னா, தெரியாமல் தெரிந்தவர்கள், அதே தெரியவே தெரியாது ஆனால் தெரிந்த விஷயங்கள்னா, இந்த மக்கள் வந்து அப்படி நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் இதில் என்னென்னா, எங்களுக்கு தெரியாது, அவர்களுடைய வெகுளித்தனத்தில் இருக்கும் ஒரு ஞானம் இருக்கிறது. அதுதான் எப்படி அப்படின்னா, மெடிடேஷன் மூலமாக விழிப்புணர்வு நிலையில் ஒர்க்கு, ஒரு விழிப்புணர்வோடைய வேலை என்னென்னா, அந்த வெகுளிதனத்தின் மூலயமா ஒரு ஞானத்தை பிறக்க வைக்கும் அப்படின்னு சாக்ரட்டிஸ் சொல்கிறார். ஸோ என்னென்னா, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, மனசுக்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, மனம் சொல்கிறதுலாம் பர்ஃபெக்ட். இப்போ எனக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு வந்து நம்ம சார்லஸ் டார்வின் அவருடைய தியரி வந்து உண்மையாக ரொம்ப சூப்பரான தியரி. அந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, மனிதன் குரங்கிலிருந்தான் மனிதன் வந்தான். ஸோ அது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அது உண்மையோ பொய்யோ ரெண்டாவது பட்சத்தில். ஆனால் நான் அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறேன், ரெஸ்பெக்ஷன், ரொம்ப மரியாதை தரணும். அதாவது அவர் சொன்ன அந்த விஷயத்துக்கு, அவர் டார்வின் சொன்ன அந்த உண்மையான அந்த தியரிக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு ரெஸ்பெக்ட் பண்ண நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது ரீசன் என்னென்னா, அவர் கரெக்டாக தான் சொன்னார், மனிதர்களுடைய மனம் குரங்கு. ஸோ குரங்கு போல் இருக்கக்கூடிய மனசு, அந்த மனசு ரொம்ப ரொம்ப கிறுக்கு பிடிச்சது. ஸோ நிறைய பேருடைய ஒரு வெறித்தனமான ஒரு விஷயம், இந்த மனசை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, புரியாது. மேல் மனம், அந்த மனசை பண்ணுற ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயத்தை பற்றி புரிஞ்சிக்காது. ஸோ மனசுக்கு ஆற்றல் இருக்கே, இது மனம் என்ற ஒரு குரங்குத்தனமான செயல்படுற அந்த விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஆழ்மனதை பற்றியோ சூப்பர் கான்ஷியஸ் பற்றியோ நான் பேசலை, மனம் என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன். ஸோ மனம் சொல்வதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லாமல் தான் போகணும். அது சொல்லும், இருக்கிற கதையை விட்டு அந்த கதையை இந்த கதையை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். நம்மளும் என்ன பண்ணுவோம், நீங்கள் என்ன பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் வேறு யாரும் காரணம் அல்ல, உங்கள் மனம்தான் காரணம். அதுதான் முடிஞ்சு போச்சு, இதான் ஸ்டேட்மெண்ட். எந்த நிலைக்கு எந்த பிரச்சனை ஹைலைட்டாக பயங்கரமாக உங்கள் வாழ்க்கையில் நினச்சி பாருங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, பார்க்குறோம், நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருந்திருக்கும், பயங்கரமாக அதில் எப்படி வந்தேன்னே தெரியாது. ஆனால் அந்த இஷ்யூஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பிரச்சனைக்கு காரணம் கர்த்தா, A to Z எல்லாமே நீங்களாக தான் இருப்பீங்க, வேறு யாருக்கும் தொடர்பு இல்லாது இல்லவே இல்லை, மற்றவங்களுக்கு இது டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. ஸோ அடிப்படையாக இருக்கக்கூடிய எல்லா இஷ்யூஸ்க்கும் காரணம் நீங்கள் தான். ஸோ இதே மாதிரி தான் நானும் என் லைஃப்பில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதை சுற்றி ஆராய்ச்சி பண்ணும்போது யோசிச்சு, என் பிரச்சனைக்கு யாரா காரணம்னு சொல்லி கடவுளை போய் ஒரு தடவை போய் திட்டினேன், என்னடா நினச்சிட்ருக்கேன் நீ, இஷ்டத்துக்கு நீ வந்து நான் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, என்ன தான் நினச்சிட்ருக்கேன்
அப்படின்னு சொல்லி கடவுளை போய் நாலு கேள்விக்கு நறுக்குனதும் கேட்குறேன். கேள்வி கேட்டது வேஸ்ட்டாக போச்சு. ரீசன் என்னென்னா, கடவுள் சும்மாவே இருக்கார், எந்த பதிலும் கொடுக்க மாட்டுறாரு. அது ஏன்னா உன் பிரச்சனைக்கு காரணமே நீ தான் இருக்கும்போது அவர் இருந்தால் வேறு யாரோ பிரச்சனை பண்ணால் பரவாயில்ல, அந்த பிரச்சனைக்கு காரணம் தெரிஞ்சுக்கலாம். அந்த பிரச்சனைக்கு காரணமே நம்ம தான். பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, ஏதாவது பண்ணியிருப்பீங்க, அவன் நல்லவனா கெட்டவனா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சும் இறக்கப்பட்டு பாவப்பட்டு அவனை சேர்த்துக்குவோம், அப்புறம் பார்த்தா இஷ்யூஸில் மாட்டிக்குவோம். அப்புறம் இருக்கிறாக்க என்னென்ன பிரச்சனைகள், எக்கச்சக்க பிரச்சனைகள், எல்லாத்துக்குமே அடிப்படையாக எல்லாத்துக்குமே காரணம் வந்து நம்ம தான். மனதிடம் சற்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்களில் நம்ம தெளிவாக நடந்துக்கலாம், தெளிவாக இருக்கலாம். ஸோ இப்போ மனசை எச்சரிக்கையாக இருந்து அது அந்த எச்சரிக்கையை கரெக்டாக புரிஞ்சு அதை செயல்படுத்துறதுக்கு என்ன வேணும்னா, தியானத்தில் தியானம் பண்ணி தியானத்தில் விழிப்புணர்வு அடைஞ்சி அந்த விழிப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா அதை பற்றி அதோடைய அது பண்ணக்கூடிய பல லீலைகள் வேலைகள்லாம் நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையை சரியாக வாழவும் முடியும். ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள், அடுத்த பதில் வித்தியாசமாக சந்திப்போம். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.